பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. எங்களுடைய பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற இந்த வலையொலியை பகிர்ந்து அளிக்காதவர்கள் பகிர்ந்தளித்தால் நாங்கள் வெளியிடுகின்ற காணொலிகள் உங்களை வந்தடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. இலங்கை வரலாற்று பக்கங்களை புரட்டி பார்க்கின்ற பொழுது ஒரு வலியான விடயம் இன்னும் உறுத்தி கொண்டுதான் இருக்கின்றது. ஈழத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஈழச் சொந்தங்களுக்கு எதிராக இலங்கை ஆட்சியாளர்கள் நடத்தி கொண்டிருந்த நகர்வுகள், இதுவரை அவர்கள் இன அழிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கின்ற அந்த விடயங்கள் நமது மனதிற்குள் வலியையும் ஒருவித ரணத்தையும் தொடர்ச்சியாகவே தந்து கொண்டு இருக்கின்றது. பலர் ஈழ சொந்தங்களின் விடுதலைக்காக குரல் கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். பலர் அதற்கான களங்களை அமைத்து கொண்டிருக்கின்றார்கள். இவைகள் ஒருபுறம் இருக்கக்கூடிய இதே வேளையில் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு அகதிகளாக வந்த தமிழர்கள், இன்று அவர்கள் மலையக தமிழர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். அந்த மலையக தமிழர்கள் இலங்கையில் எப்படி ஈழத்தமிழர்கள் பட்டு கொண்டிருக்கின்ற ரணத்தை, வேதனையை இவர்களும் பட்டுக்கொண்டுதான் இருக்கிறார்கள் என்பதுதான் கள நிலவரம். இலங்கையில் தமிழர்களுடைய அது பூர்வீக பூமி என்பதை பல வரலாற்று ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன. ஐயா சி வி விக்னேஸ்வரன் அவர்கள் அதற்கான ஒரு தெளிவான ஒரு கருத்தாக்கத்தை இன்று பேட்டியாக ஒரு இணையதளத்திற்கு அவர் கொடுத்திருக்கின்றார். அதில் எப்பொழுது எப்படியெல்லாம் சிங்களர்கள் இந்த மண்ணை தங்களுடைய மண்ணாக மாற்ற முயற்சித்தார்கள் என்கின்ற விடயத்தை அவர் துல்லியமாக குறிப்பிட்டிருக்கின்றார். கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே தமிழர்கள் அப்பகுதியில் ஈழம் என்கின்ற இந்த தீவுக்குள் வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள் என்கின்ற பதிவுகள் இருக்கின்றன. அதனை பல செய்திகளும் பலவிதமான ஆதாரங்களும் எடுத்து வைக்கப்படுகிறது. ஆனால் தமிழர்களுடைய பகுதிகளில் பௌத்த சின்னங்களை திணித்து அதில் சிங்களர்கள் இதற்கு முன்பாக வாழ்ந்தது போன்ற ஒரு மாயத் தோற்றம் உருவாக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அதற்கான ஒரு பணிகளும் வேகமாக சென்று கொண்டு இருக்கின்றது. ஈழத்தில் ஈழ விடயங்களை குறித்து பேசிக் கொண்டிருப்பவர்கள் அல்லது ஈழத்தை குறித்து பேசிக் கொண்டிருப்பவர்கள் மீது எந்தவித ஒரு ஈடுபாடோடு அவர்களுக்கு உதவ வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டை இந்தியா சார்பு தலைவர்கள் பெருவாரியாக எடுத்தார்களா என்றால் இல்லை என்பதுதான் பதில். எங்கோ அத்தி பூத்தது போல் ஒரு சில தலைவர்கள் ஈழ விடயங்களுக்காக முனைப்புடன் செயல்பட்டு கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இங்கு ஒரு துயர சம்பவத்தையும் நாம் குறிப்பிட வேண்டி இருக்கிறது. இந்தியாவிலிருந்து பிழைப்பு தேடி இலங்கைக்கு வந்த மலையக தமிழர்கள் இன்று வரை பெருவாரியான தமிழர்கள், இன்று வரை பெரிய சிக்கல்களை அவர்கள் சந்தித்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கான வாழ்வு உரிமைகளை கூட பெற்றுக் கொடுப்பதற்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அமைதி காக்கக்கூடிய விடயங்கள் தான் வேதனையான ஒரு பதிவாகவே இருக்கிறது. 1931ஆம் ஆண்டு டெனமூர் ஆணைக்குழு ஒப்பந்தத்தின் படி மலையக தமிழர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்படுகிறது. அதுவரை அவர்களுக்கு வாக்குரிமை வழங்கப்படவில்லை. அவர்கள் கொத்தடிமைகளாக அந்த மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தேயிலை தோட்டங்களை வளர்ச்சியடைய செய்வதற்கும் அங்கு இருக்கக்கூடிய விவசாய பண்ணைகளை வளர்ச்சி அடைய செய்வதற்கும் தங்களுடைய இரத்தத்தை சிந்தி அவர்கள் அந்த மண்ணை வள மண்ணாக மாற்றிக்கொண்டு இருக்கின்றார்கள். பிரித்தானியர்கள் எடுத்த நகர்வுகளின் அடிப்படையில் இந்த ஒரு செயல்பாடு அப்பொழுது அரங்கேறி கொண்டு இருந்தது. அந்த சூழலில் பிரித்தானியர்கள் தங்களை ஒரு நடுநிலைவாதிகளாக காட்டிக்கொள்ள வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில்தான் டெனாமூர் ஆணைக்குழுவின் சார்பில் அவர்களுக்கு வாக்குரிமை கொடுக்கப்பட்டது. 1948ஆம் ஆண்டு மலையக தமிழர்களை நாடற்ற தமிழர்களாக அறிவிக்கப்படுகிறார்கள். அவர்களுக்கு குடியுரிமை வழங்கப்படவில்லை.
அவர்களுக்கு வாக்குரிமையும் வழங்கப்படவில்லை. எனவே பெருவாரியான மலையக தமிழர்களை உடனடியாக இலங்கையிலிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதை சிங்கள ஆட்சியாளர்கள் திட்டமிட்டு செயல்பட்டார்கள். இந்த திட்டமிடுதலின் பின்னணியில் வேறு பல காரணங்கள் இருந்தது என்று அப்பொழுது சொல்லப்படுகின்றது. காரணம், ஈழத் தமிழர்களும் மலையக தமிழர்களும் ஒருங்கிணைந்து அவர்கள் செயல்பட ஆரம்பித்து விட்டால் சிங்கள இனம் ஒரு அதாவது விகிதாசாரங்களில் தமிழர்களுக்கு இணையாக இருக்கக்கூடிய அல்லது தமிழர்களுக்கு குறைவாக செல்லக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டு விடலாம் என்கின்ற ஐயப்பாடு ஏற்பட்ட காரணத்தினால் மலையக தமிழர்களை இலங்கையிலிருந்து அப்புறப்படுத்துவதற்கான களத்தை சிங்கள ஆட்சியாளர்கள் எடுத்து செயல்பட்டார்கள். இதன் காரணமாக பல நகர்வுகள் நடைபெற்றன. 1947 நாடாளுமன்றத்தில் 7 மலையக தமிழர்கள் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தார்கள். ஆனால் 1948 அவர்கள் நாடற்ற ஒரு பிரஜைகளாக அறிவிக்கப்பட்டார்கள். அவர்களுடைய குடியுரிமைகள் பறிக்கப்பட்டன. இந்த சிக்கலுக்கு விடைவு காண வேண்டும் என்று 1954 நேருவும் குலோவாலா என்கின்ற இரண்டு பேருக்குள்ளும் பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது. அதற்கான ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது. ஆனால் அந்த ஒப்பந்தம் கூட மலையக தமிழர்களுக்கு குடியுரிமையை பெற்றுக் கொடுக்கவில்லை. அவர்கள் அந்த மண்ணில் ஒரு அகதிகளைப் போல சொல்லண்ணா துயரங்களை சந்தித்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் பகுதிகளுக்கு எந்த விதமான அடிப்படை வசதிகளும் செய்து கொடுக்கப்படவில்லை. மலையகத்தில் ஒரு காட்டுவாசிகள் வாழ்வது போல இந்த தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். இதற்காக இவர்களுக்கான விடிவை எழுதுவதற்கு கூட அப்பொழுது உள்ள எந்த அரசாங்கங்களும் முனைப்பு காட்டவில்லை, அல்லது எந்த அரசியல்வாதிகளும் முனைப்பு காட்டவில்லை. இந்த சூழலில் மலையக தமிழர்களை நாங்கள் திருப்பி அனுப்புவதற்கு தயாராகிவிட்டோம் என்று இலங்கை அறிவிக்கின்ற பொழுது சாஸ்திரி அவர்கள் இந்தியாவின் பிரதமராக இருக்கிறார். எனவே சாஸ்திரி அவர்களும் சிறிமா அவர்களுடன் ஒரு ஒப்பந்தம் போடப்படுகிறது. அதில் குறிப்பிட்ட மலையக தமிழர்களை இந்தியாவிற்குள் ஏற்றுக்கொள்வதாக ஒத்துக்கொள்ளப்படுகின்றன. எனவே குறிப்பிட்ட மலையக தமிழர்கள் இந்தியாவிற்கு அனுப்பப்படுகிறார்கள். மீதம் உள்ளவர்கள் இலங்கையில் மீண்டும் குடியுரிமையற்றவர்களாகவும் எந்தவித அடிப்படை வசதிகளும் பெறுவதற்கு தகுதியற்றவர்களாகவும் வாழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். இந்த சூழல், இதே நெருக்கடிகளும் இந்த சிக்கல்களும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. மலையக தமிழர்களுக்கான விடிவை எழுதுவதற்கோ, அவர்களை குறித்து பேசுவதற்கோ, அவர்களுடைய அந்த கஷ்டங்களை குறித்து பேசுவதற்கோ யாரும் இல்லை. ஒரு மருத்துவ உதவி பெறுவதற்கு கூட அவர்கள் தவிக்கின்ற ஒரு நிலைமைதான் நீடித்து கொண்டு இருந்தது. அதை குறித்து எந்த இடங்களிலும் பேசுவதற்கு இந்தியாவைச் சேர்ந்த தலைவர்கள் கூட யோசிக்கவில்லை என்பதுதான் வேதனையின் பதிவு. அதன் பின்பு 1974 அம்மையார் இந்திரா காந்தி அவர்களும் சிறீமா அவர்களும் மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்துகிறார்கள். இந்த பேச்சுவார்த்தை ஒரு தெளிவான பதத்தை கொடுத்ததா என்பது தெரியாது. ஆனால் அதற்கான களம் அமையாமலே இருந்தது. 1983 தமிழர்களுக்கு எதிராக நடைபெற்ற தாக்குதலுக்கு பின் இந்தியா எடுத்த அதிரடி நடவடிக்கையும் அப்பொழுது ஈழ விடுதலை போராட்டத்தில் களத்தில் நின்று போராடி கொண்டிருந்த விடுதலை புலிகள் எடுத்த நகர்வுகளின் அடிப்படையிலும் 1986 நாடற்ற அகதிகள் என்கின்ற அடையாளத்தோடு இவர்களுக்கு குடியுரிமை கொடுக்கப்பட்டது. அதுவரை சுமார் 40 குடியுரிமையற்றவர்களாக ஒரு கேவலமான ஜந்துக்களாக மலையக தமிழர்களை இலங்கை ஆட்சியாளர்கள் நடத்தி கொண்டிருந்தார்கள். இது இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல்வாதிகளுக்கும் தெரியும், அல்லது இந்தியாவில் ஆட்சியில் இருந்த அனைவருக்குமே இந்த விடயங்கள் தெரியும். ஆயினும் அவர்கள் செவிட்டு பாம்புகளாகவே வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். 1988 மீண்டும் மலையக தமிழர்களுக்கு இருக்கக்கூடிய பல தமிழர்கள் இன்னும்
நாடற்ற அகதிகளாக இருக்கிறார்கள், அவர்கள் அவர்களை மீண்டும் குடியுரிமை கொடுக்க வேண்டும் என்று சொல்கின்ற பொழுது யார் யார் பதிவு செய்கிறார்களோ அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று அறிவிக்கப்படுகிறது. பதிவு செய்வதற்கான களங்கள் உருவாக்கப்படாமல் அவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். இந்த அலைக்கழிப்பின் உச்சத்தில் ஒரு சிலருக்கு குடியுரிமை வழங்கப்படுகிறது. அதன் பின்பு சுமார் 2013 900,000 பேருக்கு அந்த நாட்டில் குடியுரிமை வழங்கப்படுகிறது. இந்த குடியுரிமை வழங்கப்பட்ட பின்பு கூட மலையக தமிழர்கள் இன்றும் அவர்கள் வேதனையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என்கின்ற புள்ளி விவரத்தை பல வரலாற்று ஆய்வுகளும் ஆய்வாளர்களும் குறிப்பிட்டு கொண்டு இருக்கின்றார்கள். இன்று கூட மலையக தமிழர்கள் இரண்டு பிரிவாக பிரித்து அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கின்றது. மேல்தட்டு, அதாவது மலையக தமிழர்களே சற்று படித்து அறிவு சார்ந்த விடயங்களில் இருக்கக்கூடியவர்களை அங்கீகரிக்கக்கூடிய விடயத்தில் தனிப்பாணியும், மற்றும் கீழ்த்தட்டு மக்களாக இருக்கக்கூடியவர்கள் இன்று வரை கொத்தடிமைகளாகத்தான் இலங்கை மண்ணில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழர்களின் விடிவை குறித்தும், தமிழ் மொழி எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகிறதோ அங்கெல்லாம் நாங்கள் ஆதரவாக அவர்களுக்கு ஆதரவாக இருப்போம் என்றெல்லாம் களத்தில் நின்று பேசிக் கொண்டிருக்கின்ற அரசியல் தலைவர்கள், இலங்கையில் தமிழர்கள் இரு பிரிவுகளாக இருந்தால் கூட அவர்கள் இரு பிரிவுகளுமே சொல்லண்ணா துயரை சந்தித்துக் கொண்டிருக்கின்றார்கள். இவர்களுக்கான விடிவை எழுதுவதற்கு ஏன் இந்திய அரசியலும் அல்லது தமிழக அரசியலும் களம் அமைக்காமல் இதுவரை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்கிறது என்பதுதான் விளங்காத மர்மமாக இருக்கிறது. நன்றியுடன், உங்கள் இன்பா.